வாட்டர் ராஃப்டிங்க்கு போனோம் நாங்கள். அங்கே 1.5 hours ஜானி அது நல்லா இருந்தது, செம்ம என்ஜாய் பண்ணாங்க. வந்தவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு எல்லாருமே பயந்து போயிட்டு நாங்கள் போகலாமா வேணாமான்னு யோசித்தோம். அப்புறம் போனதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இடம், அவ்வளோ நல்லா இருந்தது அது. ஆனால் அது இந்த போட்டுக்கு போகிறதுக்கே நம்ம வந்து 300 steps இறங்கணும், அதுதான் ரொம்ப கால் வலி வந்துருச்சு எல்லாருக்குமே. பட் இதில் நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. வந்தவங்க எல்லாம் ஏஜ்டு பீப்புள்ஸ் எல்லாருமே கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க, பயமே இல்லாமல். ஃபஸ்ட்டு ஏறும்போது எல்லாருமே இந்த பயந்து போய் வேணாம்னு யோசிச்சு, அதுக்கப்புறம் நல்லா இருந்தது. ஒரு வீட்டில் வந்து கையில் தோசை பர்ஃபார்ம் பண்ணி இருக்கணும். ஃபஸ்ட்டு முன்னாடி இப்போ ரெண்டு பேர் வந்து பார்த்து நாங்கள் ரெண்டு பேர் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து ஓட்டுறதுக்கு ஒருத்தர், எல்லோரும் சேர்ந்து தான் அது நம்ம ரைட் பண்ணி போகணும். அது வந்துட்டு கேமரா அலௌடு இல்லை, அவங்களே அங்கே எடுக்கிறாங்க. அங்கங்கே கேமரா செட் பண்ணி வச்சு எடுத்து நம்மளுக்கு ஃபோட்டோஸ் கொடுக்குறாங்க, அதை நம்ம பே பண்ணி வாங்கிக்கணும் அந்த ஃபோட்டோஸ்லாம். அங்கே ஒரு நடுவில் ஃபால்ஸ் வருது, அதில் இறங்கி எல்லாம் நின்று எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதையும் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. இது என்னோட வந்தவங்க ஒருத்தர். அதுக்கப்புறம் அது முடிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இது போனோம், உபதுன்னு சொல்லிட்டு ஒரு இடம். அது வந்துட்டு அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கான பிளேஸ் அது. அந்த ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள், அந்த லேடி வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸை வந்து ரெண்டலுக்கு எடுத்துட்டு இந்த ஸ்விங்கு நெஸ்ட்டு மாதிரி இருக்கும்ல அது. அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் வந்து பெய்டு, நம்ம பெய்ட் பண்ணிக்கணும். காம்போவாக அந்த மூணுத்துக்கும் பெய்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெஸ்ஸை ஒரு ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு லேடிஸ்க்கு மட்டும்தான் அது. ஆனால் பேர் வந்து என்ன கலர் போட்டிருக்காங்களோ ஷர்ட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ரெண்டலுக்கு எடுத்து போட்டு பேர் பண்ணி வீடியோஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த வீடியோஸும் வந்துட்டு டிஜி கேமராவில் நல்லா பண்ணித்தராங்க, பெரிய கேமரா வச்சு. எல்லாத்துக்குமே தனித்தனியாக காசு வாங்குகிறாங்க. அதனால் நாங்கள் எங்களுக்கு அது வேணான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் எடுத்துக்கலான்னு விட்டுட்டோம். அது பாருங்கள், ஒரு டாடியும் டாட்டரும் சேர்ந்து ஊஞ்சலில் உட்காந்து வீடியோ எடுத்துக்கிறாங்க. இந்த இடம் செம்மையாக இருந்தது. ரைஸ் கார்டன் இது பேர், உபத்தில் ரைஸ் கார்டன் இது. இது ரைஸ் கார்டன்னா நம்ம வயல் தான் இது, ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும் அதுதான் அது. அந்த சீனரிக்காக ஃபோட்டோ ஷூட்டுக்காகவே இந்த இடம் எல்லாம் பாருங்கள். அங்கே அந்த ஸ்விங்கில் உட்காந்து, அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஸ்விங் இருக்குது, அந்த ட்ரெஸ் போட்டு அதில் எடுத்தாக்கா அது அப்படியே பறக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே ஒரு நெஸ்ட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், அதுலேயும் வந்து எடுத்துக்கிறாங்க எல்லாம் ஃபோட்டோ ஷூட்டு. நாங்கள் போகல, வந்தவங்க யாருமே போகல, ஒரு 4 couples தான் போனாங்க, மற்றபடி யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதெல்லாம் நாங்கள் அதை வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நின்று நம்மளே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், நம்ம வெளியே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் நாங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் எடுத்துக்கிட்டாங்க ட்ரெஸ் எல்லாம் ஹையர் பண்ணி. இது பாருங்கள், இந்த ட்ரெஸ் தான் அது, இந்த மாதிரி இருக்கும். லாங்காக நம்ம கவுன் போடுவோம் இல்லைங்களா, வெட்டிங் ட்ரெஸ் மாதிரி இருக்கும் அது, எல்லா கலர்ஸ்லேயும் இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுத்து அதை வியர் பண்ணி அங்கே வந்துட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இது ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாம் இருக்குங்க. இது வந்து ட்ரெஸ் பண்ணிக்கலாம், அப்புறமா அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஒயிட்டு, வெல்லோ, க்ரீன், ப்ளூ எல்லா கலர்லேயும் அந்த ட்ரெஸ் இருக்குது, நல்லா இருந்துச்சு. ஆனால் ரெண்ட்டு வந்து பயங்கரமாக சொல்கிறாங்க. நம்மளே அந்த மாதிரி கவுன்லாம் வீட்டில் இருந்தால் எடுத்துகிட்டு போயிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது ட்ரெஸ்ஸிங் ரூம் அங்கே பண்ணிக்கிறதுக்கு. அந்த வாட்டர் ராஃப்டிங்லேருந்து நேராக இங்கே தான் வந்தோம் நாங்கள், உபத் ரைஸ் கார்டனுக்கு வந்துட்டு இந்த இடத்துல நம்ம அங்கே ஈரமான க்ளோத்ஸ் எல்லாம் அங்கேயே மாற்றிட்டு தான் இங்கே வந்தோம். வந்துட்டு இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம், வேணான்ட்டு விட்டுட்டு நாங்கள் வந்து சும்மா வந்த இடத்துல ஒரே ஒரு பிக் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். அங்கே ட்ரெஸ் எல்லாம் நம்ம ரெண்டலுக்கெலாம் எடுக்கலை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க.
எல்லாமே தராங்க அங்கே ரெண்டலுக்கு. இந்த லாங் கவுனு, ஹேட்டு, அதுக்கப்புறம் இந்த இது ரீத்து மாதிரிலாம் தராங்க. நாங்கள் இது ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அங்கே. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போனோம். அங்கே வந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த சாக்லேட் பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கலாம். சாக்லேட் ஃபேக்ட்ரி அங்கே வந்து எல்லா ஃப்ளேவர்ஸ்லேயும் வச்சுருந்தாங்க. எல்லாம் பிளாக் சாக்லேட்டு, டார்க் சாக்லேட்டுன்னு எல்லாமே இருந்தது. இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து வேணுன்றதை வாங்கிக்கலாம். பட் எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல, டேஸ்ட்டே அவ்வளோ நல்லா இல்லை. ஒரே காரமாக கூட அங்கே சாக்லேட் இருந்தது, எங்களுக்கு அது எதுவுமே பிடிக்கல. ஃப்ளேவர்ஸே நம்ம அதனால் வேறு இடத்துல வாங்கிக்கலான்ட்டு நாங்கள் வெறும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு காஃபி, சாக்லேட் காஃபியாக டீயோ குடிச்சிட்டு வந்துட்டோம் நாங்கள் அங்கேருந்து. நல்லா இல்லை, எங்களுக்கு அந்த டேஸ்ட் எதுவுமே பிடிக்கல. நிறைய பேர் வாங்கலை, ஒரு சிலர் தான் வாங்கினாங்க அங்கே. எல்லாமே இருக்கே தவிர எதுவுமே அவ்வளோ டேஸ்ட் அவ்வளோ நல்லா இல்லை. அது மாதிரி இருந்தது. சரி, நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு பிடிக்கலன்ட்டு வாங்காமல் தான் வந்தோம். எல்லாம் இந்த மாதிரி டேஸ்டிங்க்கு வச்சுருந்தாங்க. அதனால எல்லா ஊர்லேயும் கூப்பிட்டு போகிற மாதிரி தான் சாக்லேட் காட்டி கூப்பிட்டு போனாங்க. ஒன்று எடுத்து போடுங்க, நல்ல கசப்பு. இதை இது இது உள்ளே வைங்க, கசப்பு ஃபஸ்ட்டு. குறைஞ்சிட்டே கொடுத்துக்கணும். இது நல்லா இருக்கு. ஏன் ஒரு இதுவும் சாப்பிட்டேன், கம்மி கிடையாது. ஒரு இதுவும் சாப்பிட்டேன். வேணாம், ஷெட்யூல் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மு இல்லாமல்